ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் a நைஸ் டே இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன லெசன் பார்க்கலான்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட உடல் நலம் சுகாதாரம் இது ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் ஹெல்த்னா என்ன ஹைஜீனாக என்ன அதாவது உடல் நலம் அப்படின்னா என்ன சுகாதாரம் ஹைஜீனா அப்படிங்கிறதுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஹெல்த்து நம்மளோட உடல்நலம் அப்படிங்கிறது எதோடையெல்லாம் ரிலேட் ஆனது அப்படின்னா நம்மளோட டயட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் ஸ்லீப் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் அதே மாதிரி ந எக்ஸசைஸ் நம்ம பாடியில் நம்ம என்ன எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு என்ன மாதிரியான கவலைகள் எல்லாம் இருக்குது இதனால் என்னென்ன விளைவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த்து உடல்நலம் சரியில்லை அப்படின்னா உண்மையாக நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பு தேவை அப்படின்னா டாக்டர் டா நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா இமீடியட்டாக யாரை போய் தேடி போய் பார்ப்போம் டாக்டரை பார்ப்போம் அடுத்தது டயட்டிஷியன் உணவியல் வல்லுநர்கள் அதாவது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்ணும் அதே மாதிரி நியூட்ரிஷன் என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட்டு டயட் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம என்னென்ன உணவெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா பிரெட் சாப்பிட்லாம் அதே மாதிரி க்ரீம் அந்த உணவு வகைகள் சாப்பிட்லாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட் ஐட்டம்ஸ் அதாவது வயடு வெரைட்டினே எனது நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது அந்த ஃப்ரூட் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது அதை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் விட்டமின் இ சிஏ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி அந்த வெஜிடபிள்ஸில் ஃபேட் கொழுப்பு பொருட்கள் எப்படி இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் செகண்ட் ஒன் நம்ம பாடியை ஃபிட்டாக வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸசைஸ் ரெகுலராக வந்து என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி அண்டு ஸ்ட்ரெச்சிங் நம்மளோட மசில்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய தசைகள் அதெல்லாமே எப்படி இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெச்சிங் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ்க்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அடுத்தது அப் பண்ணணும் வார்ம் இது இந்த எக்ஸசைஸ் தான் அடுத்தது ஏரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துகிட்டா நம்ம மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவேன் அதான் வந்து எனது ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆக்சிஜன் உள்ள போக மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸைலாகும் அதுக்கு வந்து நம்ம இந்த பைக்கு பைசைக்கிள் அது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெட்மில் இந்த ட்ரெட்மில் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா அதாவது ஒரே இடத்துல நின்றுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க இல்லையா வாக்கிங் ஜாக்கிங் அந்த மாதிரி போகிறது அது ஒரு டிவைஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லீப் அதாவது நம்மளோட உடல் நலத்துக்கும் ஸ்லீப் அப்படிங்கிறதுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தோன்னா நம்மளோட உடல் நலம் நல்லா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து நம்ம தூங்கக்கூடிய தூக்கம் அதாவது நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறோம் அல்லது டுவெல் ஹவர்ஸ் வேலை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாடிக்கு என்ன தேவை ரெஸ்ட்டு தேவை அதில் நம்மளோட லைஃப்பில் தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லீப் வந்து என்னது கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்கணும் அதில் தூக்கம் வராததுக்கு என்னென்ன காரணங்கள் அது எப்படி என்ன அதாவது சரி அந்த தூக்கம் வர்றதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீப் தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் தூக்கம் வரல அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இன்சோமினியா அப்படிங்கிறது என்ன சொல்லுவேன்னா தூக்கமின்மை தூக்கம் வராததுன்னு சொல்லுவோம் அதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னா நம்ம நல்லா தூங்காததுனால ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு அழுத்தம் அதிகமாகும் அடுத்தது மிஸ்டேக்ஸ் அந்த நம்ம செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ண மாட்டோம் ப்ராப்பராக செய்ய மாட்டோம் அடுத்தது ஹார்டு டு கான்சன்ட்ரேட் ஒரு வேலையில் நம்மளால் என்ன பண்ண முடியாது ப்ராப்பராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது நம்மளோட மனசை ஒரு நிலைப்படுத்த முடியாது சரி இந்த தூக்கமின்மையை குறைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா கரெக்டாக ஆறு டு ஏழு மணி நேரம் அல்லது ஏழு டு எட்டு மணி நேரம் நல்ல சரியான தூக்கம் இருக்கணும் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது காம்ஃபி மேட்ரஸ் காம்ஃபி மேட்ரஸ்னால் நல்ல வசதியான படுக்கை இருந்தால் நல்லா தூக்கம் வரும் எப்போ நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறதுக்கு ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வயசான வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது அந்த ஸ்ட்ரெஸ் என்ன காரணத்தினால வருது அதோட விளைவுகள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது குழந்தைங்களான ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன காரணத்தினால எக்ஸாம் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனது நாளைக்கு டெஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகும் அதே மாதிரி கொஞ்சம் ஏஜடு பர்சன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் மற்றபடி ஏதாவது ஒரு வேற ஏதாவது வகையான ஒரு சில ஸ்ட்ரெஸ் அழுத்தங்கள் இருக்கலாம் மன அழுத்தம் அந்த மன அழுத்தத்தோட விளைவுகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரை அழுவாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டயரியா அந்த மன அழுத்தத்தினாலேயே அவங்களுக்கு வந்து டிசென்ட்ரி ஆகும் அடுத்தது இன்சோமனியா தூக்கம் இருக்காது அனெக்சியஸ் அதாவது ரொம்ப ஏக்கமாக கவலைப்படுவாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சரி இந்த ஸ்ட்ரெஸ்க்கு உண்டான சொல்யூஷன் என்ன எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நம்ம பாடியும் மைண்டையும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் இன்னொன்று எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும் ஆல்கஹால் அண்ட் காஃபின் இதெல்லாமே ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வயசானவங்க இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களானவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மெடிடேஷன் அதாவது மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் தியானம் பண்ணணும் டீப் ப்ரீத்திங் அதாவது ஆழமான மூச்சு பயிற்சி அதாவது ஆக்சிஜனை வந்து உள்ளே இன்ஹால் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல் பண்ணுறது அடுத்தது செட் கோல்ஸ் அதாவது உயர்ந்த லட்சியங்களை வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அப்போ ஹெல்த் அப்படிங்கிறது எதோடையெல்லாம் தொடர்புடையதுனா டயட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை எக்ஸசைஸ் ஸ்லீப் அண்டு ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தோடையும் தொடர்புடைய நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம் உடல் நலம் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்னா என்ன ஹைஜீன்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க ஹெல்த் அப்படிங்கிறது ஹூட் குட் ஹெல்த் இஸ் த கீ டு ஹாப்பினஸ் அதாவது நம்ம வந்து நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட நல்ல உடல் நலம் இப்போ நம்ம நல்லா வந்து என்னது எந்த விதமான இல்லை நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக நல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடுவோம் ஆனால் அதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாட முடியாது பேச முடியாது ரொம்ப இன்ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் அடுத்தது ஹைஜீன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா சுகாதாரம் இதுதான் வந்து என்னது ஹெல்த்தி லிவிங் நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான பேஸிக்கே என்னதான் அப்படின்னா ஹைஜீன் அதாவது நம்மளுக்கு எந்த விதமான டிசீஸும் இல்லை நம்ம நல்லா மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே எப்படி நல்லா சுகாதாரமாக இருக்கணும் அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் அதில் நம்ம இந்த லெஸனுக்குள்ளே இப்போ போகலாம் அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த லெசனோட எண்டிங்கில் இந்த லெசன் படிக்கும்போது நீங்கள் எதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுருப்பீங்கன்னு பார்த்தோன்னா டு கிளாசிஃபை த டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு வெவ்வேறு பொருட்கள் இருக்கும் அது என்னென்னு தெரிஞ்சுப்போம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் அதாவது நியூட்ரியன்ஸ் அந்த உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குது அதோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் என்ன அடுத்தது பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ்டு டயட்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட் இதெல்லாமே என்ன ரேஷியோவில் நம்ம சாப்பிட்ணும் அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அடுத்தது லிஸ்ட் அவுட் த டிஃபிஷியன்சி டிசீஸ் இந்த நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடியில் குறையும் போது நமக்கு வரக்கூடிய குறைபாட்டு நோய்களை நம்ம என்ன சொல்வேன்னா டிஃபிஷியன்சி டிசீசஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பர்சனல் ஹைஜீன் அதாவது நம்மளை நாமளே எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது பாக்டீரியா அண்டு வைரஸ்னால் வரக்கூடிய டிசீசஸ் பற்றி இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்கலாம் அதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த வேர்ட் ஹெல்த் நம்ம இப்போ ஹெல்த் அண்ட் ஹைஜீங்கிற லெசன் தான் நான் பார்க்குறோம் அந்த ஹெல்த் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுறதுனா அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா ந கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி இருக்குன்னா எமோஷனல் அண்டு ஃபிசிக்கல் வெல் பீயிங் இமோஷனல் அப்படின்னா எதுக்குமே ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் நம்மளோட உடல் உடல்நலத்துலையும் சரி மனத்துலையும் மன அளவுலையும் சரி அதாவது மை மென்டல் ரீதியாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கோம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னென்னு டிஃபைன் பண்ணுவோம் ஹெல்த் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணலாம் வரைய இருக்கலாம் ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எப்படி இருக்கோம் இமோஷனலாகவும் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஃபிசிக்கலாக பாடி ரீதியாகவும் வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நார்மலாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னது ஹெல்த் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம் இந்த ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துகிட்டா அதில் என்னெல்லாம் இருக்குன்னா அதாவது பீப்புள் வந்து அவங்களோட ஆப்டிமல் ஸ்டேட் அதாவது அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னது இந்த ஹெல்த் கேர் சுகாதாரம் பார்த்துக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு ஹெல்த்தை என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல் மென்டல் அண்டு சோஷியல் வெல்பீயிங் அண்டு நாட் மியர்லி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் இன்ஃபார்மிட்டி டபிள்யூஹெச்ஓ ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா அதாவது ஒரு ஹியூமன் பீய் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அதே மாதிரி சோஷியல் சொசைட்டியில் மற்றவங்ககிட்ட பிஹேவ் பண்ணும்போதும் சரி எல்லாமே நார்மலாக இருக்கிறாங்க எந்த விதமான நோயும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னது அந்த பர்சன் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க இந்த ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா ஒரு டைனமிக் கண்டிஷன் டைனமிக் அப்படின்னா எனது அப்பப்போ சேஞ்ச் ஆகும் எப்பவுமே எனது ஒரே மாதிரி இருக்காது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஹியூமன் பீயோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு கவலைகள் அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலும் என்ன அது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அப்போ வந்து அந்த கான்ஸ்டண்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அடாப்டேஷன் ஆகக்கூடிய அந்த கண்டிஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அது என்ன அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இன்னர் ஈக்குவலி பிரியம்மை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன சொல்லுவேன்னா ஹோமியோஸ்டாசிஸ் இது வந்து ஹெல்த்துக்கு உண்டான டெஃபனேஷன் அடுத்தது ஹைஜீன் அப்படின்னு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஹைஜீன் அப்படிங்கிறது அதாவது நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்குறதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிற ஹைஜீன் அப்படிங்கிறோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக ஹைஜீனை மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது இட் லீட்ஸ் டு டிசீஸ் இதனால் என்னாகும் அப்படின்னா டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ வந்து நம்ம ரெகுலராக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வந்து என்னது ஹைஜீனிக்காக வச்சுருக்கணும் அதில் நம்மளோட டீத்திருக்கலையே அது ப்ரஷ் பண்ணுறது ரெகுலர்லி ட்வைஸ் நம்ம ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து என்னது ஒரு குட் ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹைஜீன் அப்படிங்கிறத வந்து நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்படி அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்ஸை வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் அந்த மாதிரி கிளீனாக வச்சுருக்கும் போது நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் இல்னஸ் அப்படின்னு எனது நோய்கள் அந்த நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி அந்த நோய்கள் வராமையும் நம்ம என்ன பண்ணலாம் தடுக்கலாம் ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸஸ் ஸ்ப்ரெட்னா எனது பரவுறது அந்த நோய்கள் பரவறதையும் நம்மளால் தடுக்க முடியும் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைஜீன் அப்படிங்கிறோம் அடுத்து இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது தீபா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அவங்களோட ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி என்னென்ன ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் அந்த லிஸ்ட் அந்த தீபா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு பார்த்துட்டு என்ன கேட்குறா அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறான் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தோன்னா ஒய் டூ வி இட் கம்பேரிட்டிவ்லி மோர் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட் இந்த லிஸ்ட்டை பார்த்தா தெரியும் ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் ரா ரைஸ் அரிசி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வீட் கோதுமை ஃபைவ் கேஜி பிஜிஎன்பி அப்படின்னா பச்சை பட்டாணி இருக்குல்லையே அது வந்து ரெண்டு கிலோ கிரீன் கிராம் பாசி பாசிப்பயிர் ஒரு கிலோ பிளாக் கிராம் உளுந்து வந்து என்னது ரெண்டு கிலோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குக்கிங் ஆயில் சமையல் என்ன ரெண்டு கி நெய் வந்து ஐநூறு கிராம் போட்டிருக்காங்க இந்த லிஸ்ட்டு இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன கேட்குறா அப்படின்னா ஏன் வந்து மற்ற உணவுப் பொருட்களை காட்டிலும் ரைஸ் அண்ட் வீட் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்குறா ஏன்னா இது ரெண்டுலேருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா எனர்ஜி அதிகமாக கிடைக்கிது ஒய் டு வி கன்சியூம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் அண்ட் கீ ஏன் வந்து ஆயிலும் நெய்யும் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இதுக்கு மெயின் ரீசன் என்ன அந்த ஆயில் அண்ட் கீழ என்ன இருக்குன்னா ஃபேட் கொழுப்பு பொருட்கள் அதிகமாக இருக்குது அந்த கொழுப்பு வந்து நம்ம உடலுக்கு ஆகாது ஸோ அதனால் அந்த குக்கிங் ஆயில் அண்ட் கீயோட அளவு கம்மியாகவும் ரைஸ் அண்ட் வீட்டோட அளவு அதிகமாகவும் இருக்குது ஏன்னா அந்த ரைஸ் அண்ட் வீட்டில் இருந்தால் நம்ம பாடிக்கு தேவையான என்ன அது எனர்ஜி கிடைக்கிது இதை தான் வந்து என்னது டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸோட அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஆக்டிவிட்டியை ரீட் பண்ணிவிட்டு கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னா பிரிஞ்சால் கத்திரிக்காய் இருக்குது சாக்லேட் லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிரைண்ட்ஸ் தானியங்கள் ஆரஞ்ச் கோவா ஃப்ரூட் இருக்குது ஸ்பினாக் கீரை வகைகள் முரிங்கா லீவ்ஸ் முருங்கை முருங்கைத்தலை கூஸ்பெரி நெல்லிக்காய் அடுத்தது பர்கர் பியர் மில்லட் கம்பு இது எல்லாமே வச்சுருக்காங்க இதில் வந்து இந்த பிக்சர்ஸ் பார்த்துட்டோமா அடுத்தது கீழே அந்த டேபிளில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபுட் விச் ஐ லைக் டு ஈட் அதாவது நான் என் நீங்கள் எந்த பொருளை விரும்பி சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ இந்த டேபிளை நான் கம்ப்ளீட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு பிடிக்காத உணவுப் பொருட்களை தவிர மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன் இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுவேன் அப்போ பர்கர் அண்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தவிர மீதி எல்லாமே என்னது எனக்கு பிடிக்கும் சாதையாக நான் அதில் எழுதுவேன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் விச் ஐ டோன்ட் லைக் டு ஈட் இதில் வந்து நான் எதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு கேட்டிருக்காங்க மேலே கொடுத்துருக்கறதுல அப்போ அந்த பர்கர் அண்ட் என்ன எழுதுவேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எழுதுவேன் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் விச் ஐ ஹாவ் நெவர் சீன் பிஃபோர் இதுக்கு முன்னாடி இதில் எந்த ஃபுட் ஐட்டம்ஸை பார்த்ததே இல்லை அப்படின்னா பர்கர் அப்படிங்கிறத எழுதலாம் அதனால் என்னது இந்த பிக்சர்ஸை பார்த்துட்டு கீழே இருக்கிற டேபிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா டூ யுவர் ஃபேவரட் ஃபுட்ஸ் மேக் யூ ஹெல்த்தி அதாவது உங்களுக்கு ஃபேவரெட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே உங்களையே ஹெல்த்தியாக வச்சுருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அப்படிங்கிறது நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை வச்சு தான் எனது இது சொல்ல முடியும் அப்போ நான் எழுதின ஃபேவரட் ஃபுட் எல்லாமே என்னது சாக்லேட் தவிர எல்லாமே வந்து எனக்கு ஹெல்த்தி தான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டூ யூ சூஸ் யுவர் ஃபுட் பை டேஸ்ட் ஆர் பை இட்ஸ் நியூட்ரிட்டிவ் வேல்யூ நீங்கள் வந்து உங்களோடய ஃபுட்டை டேஸ்ட்டோட அடிப்படையில் அதாவது சுவையோட அடிப்படையில் செலக்ட் பண்ணுவீங்களா இல்லை அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ வச்சா அப்படின்னா கண்டிப்பாக எதை வச்சு தான் செலக்ட் பண்ணணும் நியூட்ரிட்டிவ் வேல்யூ வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தோன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுட் அப்படிங்கிறதுல நிறைய கெமிக்கல் கான்சியஸ் கான்ஸ்டியூன்ட்ஸ் இருக்குது பகுதி பொருட்கள் அதிலிருந்து தான் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா எனர்ஜி கிடைக்குது அதே மாதிரி நம்ம பாடி நல்லா ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் டிசீஸஸ்லேருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸ் தான் அதில் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை கலெக்ட் பண்ணி அதை வந்து என்னது அதில் இருக்கக்கூடிய மேஜர் நியூட்ரியன் கன்டென்ட் என்ன அப்படின்னு உங்களை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸை நம்ம என்ன சொல்லுவோன்னா எனர்ஜி கிவ்விங் ஃபுட் அப்படின்னு சொல்லுவேன் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் எனர்ஜி கிவிங் காம்போனண்ட் ஆஃப் த ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது எனர்ஜியே தருது எனர்ஜின்னு ஆற்றல் நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் நமக்கு என்ன தேவை எனர்ஜி தேவை அதில் என்னென்ன ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை டைப்ஸில் இருக்குது அது எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லையெல்லாம் கார்போஹைட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன் சுகர் நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் சுகர் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அது எதுலையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் அடுத்தது ஹனி தேனில் இருக்கும் கேன் சுகர் கரும்பு சுகர் பீட் பீட்ரூட் இருக்கு இல்லையா அதுலேயும் என்ன இருக்குது சுகர் இருக்கும் செகண்ட் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டார்ச் ஸ்டார்ச் என்னென்ன ஃபுட்லேலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரைஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வீட் கோதுமை மெய்ஸ் மக்காச்சோளம் அண்ட் பொட்டேட்டோ இதுலேயெல்லாம் உருளைக்கிழங்கு இதுலேயெல்லாம் என்ன இருக்கும் ஸ்டார்ச் இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டயட்ரி ஃபைபர் நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் இது பார்த்தோம் அப்படின்னா இதுலையெல்லாம் இருக்குன்னா ஹோல் கிரைன்ஸ் முழு தானியங்கள் அதாவது பாசிப்பயிர் தட்ட பயிர் இதெல்லாம் இருக்குல்லையா அதாவது உடைக்காமல் முழுசாக வச்சிருப்பாங்களே அந்த ஹோல் கிரைன்ஸ் அடுத்தது நட்ஸ் நட்ஸ்னா இந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அதில் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா ஃபைபர்ஸ் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும் அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எடுத்துக்கிறோம் என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னா சுகர் ஸ்டார்ச் அண்டு டயட்ரி ஃபைபர்ஸ் அது என்னென்ன ஃபுட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இது கார்போஹைட்ரேட்ஸை பற்றினது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது நியூட்ரியன்ஸ் என்னென்ன நியூட்ரியன்ட்டில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ப்ரோட்டீன் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து என்ன ஃபுட் ஐட்டம்ஸில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது எந்த ஃபுட்லேயெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா நட்ஸு பாதாம் பிஸ்தா முன்னாடியே பார்த்தாலே அடுத்தது கிராம்ஸ் பயிர் வகைகள் பாசி பயிர் தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் சிக்கன் சிக்கன் கோழி இருக்குல்லையே அதில் இருக்கும் அதே மாதிரி சோயா பீன்ஸ் இதெல்லாம் தெரியுமே என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கும் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் வாட்டர் இதில் இருக்குன்னா நம்ம குடிக்கக்கூடிய இந்த ட்ரிங்கிங் வாட்டர் அதே மாதிரி ஜூசஸ் இதுலையெல்லாம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஃபேட் ஃபேட்னா கொழுப்பு கொழுப்பு எதுலேயெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபிஷ் மீனில் எக் யோக் அதாவது முட்டையில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கரு இருக்குதுலையே அதுலேன்னு இருக்கும் கொழுப்பு அதிகமாக இருக்கும் அடுத்தது மீட் இறைச்சி மில்க் பால் கீ நெய் இதுலேயும் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா ஃபேட் கண்டென்ட் கொழுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்தது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுலையெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மெய்ஸ் மக்காச்சோளத்தில் இருக்கும் நட்ஸு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி பருப்பு வகைகள் அடுத்தது ஃப்ரூட்ஸில் ரைஸ் அண்ட் லென்டில்ஸ் லென்டில்ஸ்னால் பயிறு வகைகள் துவரம் பருப்பு அந்த மாதிரி ப பயிறு பருப்பு அவரை வகை இது இருக்குதுல்லையே அது எல்லாமே என்னது லென்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயே எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற நியூட்ரியன்ட் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்த நியூட்ரியன்ட் என்னென்னு பார்த்தோன்னா மினரல்ஸ் தனிமங்கள் அப்படின்னு சொல்ல இந்த மினரல்ஸ் இதுலே எல்லாம் அதிகமாக இருக்குன்னா ஸ்பின்னாக் கீரையில் இருக்கும் எக் முட்டையில் அடுத்தது ஃப்ரூட்ஸ் ஃபிஷ் அண்டு மில்க் இதுலேயும் எல்லாமே என்ன நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா மினரல்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் எதுலையெல்லாம் இருக்குன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கும் வெஜிடபிள்ஸ் கிரைன்ஸ் முழு தானியங்கள் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மீட் இறைச்சேற்கலையா இதில் எல்லாம் திரையுமே என்ன இருக்குன்னா விட்டமின்ஸ் இருக்குது அப்போ நம்ம எத்தனை நியூட்ரியன்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஆறு வகையான நியூட்ரியன்ட்ஸ் பார்க்குறோம் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இதெல்லாமே என்னென்ன ஃபுட் சோர்ஸஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோமா அதில் இந்த ஹோல் கிரைன்ஸ் அதாவது மக்காச்சோளம் இது சொன்னாங்க இல்லையா வீட்டு ரைஸ் இது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பருப்பு இதையெல்லாம் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதில் கார்போஹைட்ரேட் இருக்கு கார்போஹைட்ரேட் தான் அதில் வந்து என்னது ஸ்டார்ச் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு ட்ராப்பர் டிராப்பர்னா எனக்கு இங்கு ஃபில்லர் மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரு டைல்யூட்டான அயோடின் சொல்யூஷன் இதெல்லாமே வேணும் சரி இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னா அந்த வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறோம் பொடி மாதிரி பண்ணிட்டு அதில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ட்ராப்ஸ் அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ணுறோம் ஏட் பண்ணினதே அந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுனா ப்ளூ ஆர் பிளாக் கலரில் மாறும் இல்லை அப்படின்னா ப்ளூ பிளாக் கலரில் மாறும் அப்படி மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு அறுத்து அதான் கீழே கொடுத்துருக்காங்க இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிற அப்படின்னா அயோடின் ஸ்டார்ச்சோட ரியாக்ட் ஆகி ஸ்டார்ச் அயோடின் காம்ப்ளெக்ஸாக மாறுது மாறினது எனது ப்ளூ பிளாக் கலர் வருது ஸோ இந்த ப்ளூ பிளாக் கலர் அப்பியரன்ஸ் ஆகிறதுனால தோன்றதுனால அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் ஸ்டார்ச் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேட் ஃபேட்னே என்னது கொழுப்பு இந்த கொழுப்புல என்னென்ன இதெல்லாம் என்ன எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த கொழுப்பு வந்து எந்தெந்த உணவுப் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது ஒரு எனர்ஜியை தரக்கூடிய உணவு தான் எனர்ஜி கிவிங் ஃபுட் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை விட நம்மளுக்கு எதுலேருந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்குது ஃபேட்லேருந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்குது என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லையெல்லாம் ஃபேட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா பட்டர் வெண்ணெய் கீ நெய் மில்க் சீஸ் பாலாடைக்கட்டி அடுத்தது பன்னீர் நட்ஸ் பயர் வகைகள் மீட் இறைச்சி ஃபிஷ் யோக் அந்த மஞ்சள் கரு இருக்கலையே அது எல்லாம் என்ன இருக்குன்னா ஃபேட் கொழுப்பு பொருட்கள் இருக்கும் அதாவது நம்ம பாடிக்கு எனர்ஜியை தர்றது மட்டும் இந்த ஃபேட்டோட ஃபங்க்ஷன் கிடையாது இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா இன்சுலேட் அவர் பாடி நம்ம பாடியை பாதுகாக்கிறதும் என்னதான் இந்த ஃபேட் தான் அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ப்ரொடெக்ட் அப்படின்னா என்னது பாதுகாக்கிறது இன்சுலேட் அப்படின்னாலும் என்னது பாதுகாக்கிறதா அப்போ நம்ம பாடியை பாதுகாக்கிறது அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஃபேட் அப்படிங்கிற காம்பனெண்ட் தான் இது பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தோன்னா யோக் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மீட் இறைச்சி இதில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது உங்களுக்கு ஒரு ஃபுட் ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதில் ஃபேட் கொழுப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கோகனட் ஆயில் அல்லது கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் ஏதாவது ஒரு பேப்பர் இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னா அந்த கோகனட் ஆயில் அல்லது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட்நட் ஆயிலில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து என்னது அந்த பேப்பரில் வச்சுட்டு நல்லா ரப் பண்ணுறோம் ரப் பண்ணிட்டு நம்ம கையை வச்சு ரப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது சப்போஸ் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் இல்லை அப்படின்னா அந்த நிலக்கடலை பருப்பு இருக்குல்லையே அதையவே வந்து நம்ம என்ன பண்ணலாம் கையில் வச்சு நொறுக்கி அந்த பேப்பரில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சே நாங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து அப்படியே அந்த பேப்பரில் ஒட்டி இருக்கும் அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பேப்பர் அப்படியே வந்து ட்ரான்ஸ்லியூசன் ட்ரான்ஸ்லியூஷன்னே இந்த லைட்டை வந்து உள்ள பாஸ் பண்ண மாதிரி அதனால் ரொம்ப ரொம்ப ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கிரீஸி பார்க்குறதுக்கு ஆயிலியாகவும் இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஃபுட் சாம்பிளில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இதில் இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஹெல்த்னா என்ன ஹைஜீன்னா என்ன ஹெல்த்துக்கு என்ன டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்க ஹைஜீனுக்கு என்ன டெஃபனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொவிஷன் லிஸ்ட்டில் ஏன் வந்து ரா ரைஸ் அண்ட் வீட் அதிகமாக வாங்குறாங்க ஆயில் ஐட்டம்ஸ் கம்மியாக வாங்குறாங்கன்னு பார்த்தோம் அடுத்தது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதில் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எது பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது எதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்லை அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணணும் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டில் ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எனது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எனது ஃபேட் கார்போஹைட்ரேட்டு நமக்கு எனர்ஜி தரக்கூடியதாக ஃபேட்டு எனர்ஜி தரக்கூடியதான் பட் கார்போஹைட்ரேட்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபேட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது எனர்ஜி இன்னும் அதிகமாக கிடைக்கிது அதில் எத்தனை ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் அது எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம் அடுத்தது ஆறு டைப் ஆஃப் நியூட்ரியன்ஸ் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் அது எதுலேயெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி வாட்டர் நெக்ஸ்ட்டு ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்